உன்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்ல. இந்த வீடியோ எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில இருந்து தமிழ்நாட்டில் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, கோவையில டிஐஜியா இருந்த விஜயகுமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரை தன்னைத்தானே ஷூட் பண்ணி, அதாவது சூசைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா விஜயகுமார் இருக்கார் இல்லையா, அவருடைய இறப்புக்கான காரணம் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா, அவர் வந்து மன அழுத்தத்தில் இருந்தார், மன அழுத்தத்துக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றத எடுத்துட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஹையர் அஃபீஷியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கிட்டுமே வந்துட்டு எனக்கு மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மன அழுத்தம் அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இப்படி ஒரு ஹை அத்தாரிட்டி போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இந்த பனிச்சுமையோ இல்லை குடும்ப சூழலோ இதெல்லாம் காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் என்ன ரீசன்னால அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத வந்து நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் ஜிவால் இருக்கார் இல்லையா, இப்போ தான் புதிய டிஜிபியாக பதவி எடுத்துக்கிட்ட சங்கர் ஜிவால் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல காவலரை வந்து தமிழ்நாடு போலீஸ் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா விஜயகுமார் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒர்க்கிங் பீரியட் முழுக்க முழுக்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி பேர் எடுத்தவர். அது மட்டும் இல்லாமல் நிறைய கிரிட்டிக்கலான கேசஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாமே திறம்பட ஹேண்டில் பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தோம் அப்படின்னா, நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்டி போய் அட்டன்மெண்ட் வந்திருக்காரு, ஒரு சக போலீஸ்காரருடைய குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்க பர்த்டே அப்படின்றதுனால அந்த பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போயிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டூ டேஸாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் வாக்கிங் போயிருக்காரு, ஆனால் லாஸ்ட் டூ டேஸாக வந்து அவர் வாக்கிங் போகல அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி காலையில் பார்த்தோம் அப்படின்னா 6:30 வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா 6:50 அவர் சூசைட் பண்ணி இறந்துக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 6:30 போயிட்டுலாம் வர்றாரு, வாக்கிங்லாம் போயிட்டு வர்றாரு, உள்ளே வந்ததுக்கப்புறமா அவருடைய செக்யூரிட்டி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னா கன்னை வாங்கிட்டு உள்ளே போகிறாரு, அவருடைய ரூமுக்கு போயிட்டு 6:50 தன்னைத்தானே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ யார் அந்த விஜயகுமார், அவருடைய ஒர்க்கிங் பீரியட் இருக்கு இல்லையா, அவர் என்னென்ன மாதிரியான கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணார் இப்போ விஜயகுமார், ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒர்க்கிங் பீரியடில் அந்த ஒர்க்கிங் டேஸில் இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறது அப்படின்றது வழக்கமான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முறையாக சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, போலீஸ்காரங்களுக்கு லீவே தரது இல்லைப்பா, அதனாலேயே அவங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது, டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது. ஆனால் போலீஸ் ஹையர் ஆஃபீஷியர்ஸ் மத்தியிலேருந்து என்ன பதில் வருது அப்படின்னா, இந்த மன அழுத்தம்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் குறைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் தான் நம்ம விலாவரியாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுருக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயகுமார் இருக்கார் இல்லையா, 2009 பேட்சில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி உள்ளே வராரு. இது வரைக்குமே காஞ்சிபுரம், கடலூர், நாகை, திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இவர் அதிகப்படியான கேசஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தாலும் கூட குறிப்பிட்டு சொல்லும்படியாக சொல்லணும் அப்படின்னா, சிபிசிஐடியில் எஸ்ஐயா இருந்தபோது தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த தூத்துக்குடி சாத்தான் குளத்தையே உழுக்கின பெனிக்ஸ் ஜெயராஜ் அந்த கொலை வழக்கு இருக்கு இல்லையா, அதாவது லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு அப்போலாம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கேஸை பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் ஹேண்டில் பண்ணார், அது ரொம்ப திறம்பட செயல்படுத்தவும் செஞ்சார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சுரான் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் இருந்துச்சு, அதாவது சிபிஐ வசம் இருந்த கிட்டத்தட்ட 103 கிலோ தங்கம் இருக்கு இல்லையா, சிபிஐ பார்த்தோம் அப்படின்னா அவங்க வச்சிருந்த தங்கத்தை வந்து காணோம், அதாவது மற்ற இடத்துல இருந்தெல்லாம் கேப்சர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தங்கம் சிபிஐ வசத்தில் இருந்த தங்கத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸையுமே பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னை இருக்கு இல்லையா, சென்னையில் அவர் துணை ஆணையராக இருந்தப்போ அருகம்பாக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹெய்ஸ்ட் மாதிரி நடந்துச்சு. அந்த கொள்ளையை பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே வியப்படைய வச்சதோட மட்டும் இல்லாமல் எப்பா ரியல் சிங்கம் போலீஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ட்ரெண்டிங்காகவும் பேசப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான அதிரடியான ஆக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் பல கிரிட்டிக்கலான கேசஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஹேண்டில் பண்ண ஒருத்தர் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயம் தான் இது வரைக்கும் புரியாமல் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆனால் போலீஸ்காரங்க தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்படி ஒரு ஹையர் போஸ்டிங்கில் இருக்கார் இல்லையா, அதுவும் கோவை சரங்க டிஐஜியாக இருக்கார், அவருக்கு வந்து இந்த பனிச்சுமை இதனால தான் இறந்து போயிட்டாரு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவர் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹையர் போஸ்டிங்கில் இருக்கார், அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அப்போ இந்த பனிச்சுமையெல்லாம் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒர்க்கிங் ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும், ஆனால் அது மட்டும்தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2 வருஷமாகவே பார்த்தோம் அப்படின்னா விஜயகுமார் இருக்கார் இல்லையா, இந்த மன அழுத்த பிரச்சனையால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, அதை வந்து ஹையர் அஃபீஷியர்ட்லாம் சொன்னதுனால அவங்க வந்து கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விஜயகுமாரும் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காரு, டாக்டர்ஸை பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் அவங்க தரக்கூடிய மெடிசின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மெடிசன்ஸையும் எடுத்துகிட்டு தான் இருந்திருக்காரு. இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த மன அழுத்தத்துலேருந்து அவரால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு லீவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, லீவ்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மன அழுத்தமாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு லீவ்லாம் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லீவ் போக அவர் எக்ஸ்ட்ரா லீவ் எடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவங்க போலீஸ் ஹையர் அஃபீஷியர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவர் வந்து கோயம்புத்தூரில் தனியாக தான் இருந்திருக்காரு. சரி ஓகே, அப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி மகள் ரெண்டு பேரையுமே பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு வர வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ கோயம்புத்தூரில் வந்து ஒய்ஃபு மகள் எல்லாருமே இருந்தும் கூட அப்படி என்ன அவருக்கு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் இறந்து போயிட்டார், அவருடைய பாடி பார்த்தோம் அப்படின்னா அவரோட சொந்த ஊரான தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துக்குலாம் கொண்டு போயாச்சு. அங்கே எல்லாருமே கதறி அழுகிறாங்க அப்படின்றத தாண்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல போலீஸ்காரர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சிகள்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மரணத்தில் வந்து சந்தேகம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்களாக இருந்தாலும் சரி, அதிமுகவை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவராக இருந்தாலுமே சரி, ஆனால் போலீஸ் சைட்லேருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து பாலிடிக்ஸ் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவருக்கு பணிச்சுமை இல்லை ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா ஒய்ஃப் கிட்டே இருந்தாலும் சரி மகக்கிட்டே இருந்தாலும் சரி ரொம்பவே பாசமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் விஜயகுமார். ஸோ ஃபேமிலியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப பெரிய ப்ரெஷரில் ஃபேமிலி இருந்துச்சு, இல்லைன்னா ஃபேமிலியிலேருந்து இவருக்கு ரொம்ப பெரிய ப்ரெஷர்லாம் இருந்துச்சு. சண்டைகள் அடிக்கடி போடுறது அந்த மாதிரியான பார்ட்டியுமே விஜயகுமார் கிடையாது, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது தான் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தனைக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நேற்று நைட்டு பார்ட்டிக்கு போயிட்டு வந்த ஒருத்தர், காலையில் பார்த்தோம் அப்படின்னா வாக்கிங் போன ஒருத்தர், 6:45 வரைக்கும் உயிரோடு இருந்த முக்காவாசி போலீஸ்காரங்க மாதிரியான காரணங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதே மாதிரி அப்பப்போ ஒரு சில போலீஸ்காரங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க டியூட்டி டைம் இருக்கு இல்லையா, டியூட்டி டைம்லேயே அவங்க சூசைட் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ்காரங்களுக்கு லீவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கைகள் எக்கச்சக்கமாக வலியுறுத்தப்படுறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா போலீஸ்காரங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுங்க அப்போ தான் இந்த சூசைட்லாம் குறைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான டிப்ஸாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு போலீஸ்காரங்க இறந்து போகும்போதுமே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் அப்பப்போ ட்ரெண்ட் ஆகும். ஆனால் அதுக்கப்புறமா ஒரு 4 கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் அப்படியே நார்மல் ஆயிரும். அதுக்கப்புறமா அடுத்து எப்போ இன்னொரு போலீஸ்கார் வந்து சூசைட் பண்ணுறாரோ அப்போ தான் இந்த விஷயங்கள் மறுபடியும் பிரபலமாகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு மேலேயாச்சும் கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க மற்ற இருக்கக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்னென்ன ஃபெசாலிட்டிஸ் பண்ணித்தராங்களோ அதே அளவுக்கான ஃபெசாலிட்டிஸ் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த லீவ்ஸ் மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து மென்டல் ப்ரெஷர் இருக்கு இல்லையா அதை குறைக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே அவங்க அவங்க லைஃப்பில் சூப்பராக இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தடா, பை பை.